உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் என்னும் நோயை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நீரிழிவு நோயின் முதற் கட்டத்தை நாம் ப்ரீ டயபெட்டிஸ் என்று சொல்கிறோம். நார்மலாக நமக்கு சாகாரம் சாப்பிடாமல் 8 மணி நேரம் பசியோடு இருந்துவிட்டு நம்முடைய உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை பார்த்தால் 70 மில்லிகிராமிலிருந்து 110 மில்லிகிராம் தான் இருக்க வேண்டும். அது 110 126 மாறும் பொழுது அதை நாம் இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் என்று சொல்கிறோம். அதே மாதிரி நாம் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து நமக்கு எடுக்கிற ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு 200 மில்லிகிராமுக்கு மேலே இருந்தால் நாம் நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகிறோம். ஆனால் அது 140 மில்லிகிராமுக்கும் 200 மில்லிகிராமுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்தால் அதை நாம் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் என்று சொல்வோம். இந்த இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ப்ரீ டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற முதல் நிலை நீரிழிவு நோய். இந்த முதல் நிலை நீரிழிவு நோய் நம் உடலிலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ற இன்சுலின் ஹார்மோன் தன்னுடைய செயல் இழப்பு ஏற்படுவதாலும், நம் உடல் பருமனாக இருப்பதாலும், நாம் சோம்பேறித்தனமாக எந்த விதமான உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதாலும் நமக்கு ஏற்படுகிறது.